மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை தாக்கி 3 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. 18 மணி நேரத்திற்கும் மேலாக வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடலூரில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது கூடலூரில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசம்பாவிதங்களை தடுக்கும் வண்ணம் கூடலூர் பகுதியில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கால நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சிவசங்கர் என்ற வடமாநில தொழிலாளரின் 3 வயது மகளான நான்சி என்ற சிறுமியை அங்கன்வாடி மையத்திலிருந்து தேயிலை தோட்ட வழியாக அவரது தாயார் வந்து அழைத்து சென்ற போது அப்போது அங்கு பதுங்கி இருந்த சிறுத்தை ஒன்று அந்த சிறுமியை வந்து நேற்று வந்து பிடித்து இழுத்து சென்றது. பின்பு அந்த சிறுமியை தேடிய போது வந்து அந்த தேயிலை தோட்டத்தில் வந்து அவர் வந்து படுகாயத்துடன் காணப்பட்டார். மேலும் அவரை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியே வந்து அவர் இறந்து விட்டார். இந்நிலையில் வந்து இந்த சிறுமியின் மரணத்துக்கு காரணமான வந்து அந்த சிறுத்தையை வந்து சுட்டு பிடிக்க வேண்டும் என்ற கோரி வந்து கிட்டத்தட்ட நேற்று வந்து 4 மணியிலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரமாக அதாவது வந்து கூடலூர், தேவாலா, பந்தலூர் மற்றும் உப்பட்டி உள்ளிட்ட வந்து 12 இடங்களில் வந்து ஆங்காங்கே வந்து பொதுமக்களும் வந்து வடமாநில தொழிலர்களும் வந்து அந்த சிறுத்தையை வந்து சுட்டு பிடிக்க வேண்டும் என்று ஒரே கோரிக்கையோடு வந்து அவங்க வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க வந்து கிட்டத்தட்ட வந்து கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 860 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இப்போ தற்போது வந்து 2 மாநில போக்குவரத்தும் வந்து அதாவது கேரளா மற்றும் வந்து கர்நாடகா செல்லும் வந்து போக்குவரத்து வந்து தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிட்டத்தட்ட வந்து இந்த சிறுத்தை பிடிப்பதற்கான நடவடிக்கை வந்து ஒரு புறம் வந்து மருத்துவ குழுவினர் வந்து 2 கும்கி அணைகள் வந்து தற்போது வந்து வரவழைக்கப்பட்டு அந்த சிறுத்தையை வந்து அந்த பகுதியில் தேயிலை தோட்ட பகுதியில் பயந்து பதுகி இருக்கும் சிறுத்தையை வந்து பிடிப்பதற்கான வந்து நடவடிக்கையை வந்து வனத்துறையில் மேற்கொண்டு வருகின்றனர். சிவகுமார், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.